இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம், ரொம்ப விசேஷகரமானது. வீட்டில் பூர்ண கும்பம், பூர்ணம்னா உங்களுக்கு தெரியும், அழகாக ஒரு கும்பத்துக்கு நூல் கட்டிக்கோங்க. அந்த நூல் கட்டி அதில் ஏலக்காய் முடிஞ்சால் அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அழகாக அந்த கலசத்தில் மாவில் வச்சு தேங்காய் வச்சுக்கோங்க. புஷ்பம் உங்களுக்கு கிடைக்கிறது, புஷ்பத்தை அழகாக மாட்டிக்கலாம். முடிஞ்சால் தாமரை வாங்கிக்கோங்க, ரெண்டு தாமரை, ரெண்டு தாமரையை அங்கே வச்சுக்கோங்க. வீட்டில் தங்க காசு இருந்ததுன்னா அந்த தங்க காசை அழகாக கையில் இப்படி எடுத்து வச்சுட்டு, இல்லை தங்க காசு இல்லை சார், ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுவாமியை பார்த்து, நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அற்புதமான பலன்கள் கொடுக்கும். பத்மத்வயம் பூர்ண கும்பம் கரீம் வரதபயா, அதாவது பத்மத்வயம் ரெண்டு தாமரை வச்சுருக்கேன் இல்லையா, பூர்ண கும்ப கரீம் பூர்ண கும்பத்தை அங்கே வச்சுருக்கேன், வரதபயம் வரத்தை தரக்கூடியவள் அந்த அம்பாவை வேண்டிக்கும். நிறையா பேர் ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை அழகாக இங்கிலீஷில் கீழே கமெண்ட்ஸில் அழகாக போடுறேன், தமிழில் எழுதுகிறேன், நிறையா பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் டெய்லி பார்ப்பேன் இந்த கமெண்ட்ஸ். இப்போ நிறையா ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸில் மந்திரங்கள் பழகிக்கிற மந்திரங்களை கேட்டு அதை டெய்லி ஜபிச்சுக்கிறாங்க. எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னால் போது ரொம்ப விசேஷமான பலன். பூர்ணமை வச்சு அம்பாவை மனசார வேண்டிக்கோங்க. சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வேலை செய்கிறேன், எனக்கு எங்கேயும் இந்த மாதிரி பூர்ண கும்பம் இதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோ, பூர்ண கும்பத்தை மனசில் வச்சுக்கோங்க, ரெண்டு தாமரையை வச்சுக்கோங்க கையில் அந்த காசு. சரி சார், அந்த காசு சொன்னாலே அது என்ன பண்ணுறது, இந்த தங்க காசாக இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை சொல்லி முடித்தோன்னா அழகாக அந்த கலசத்தில் சந்தனம் வச்சு ஒட்டிக்கலாம், கொஞ்ச நேரம் கழுத்து எடுத்து உள்ளே வச்சுடலாம், அல்லது தங்க காசில் வெறும் காசாக இருந்ததுன்னா அதை எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம், எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம், இந்த காசை பிரிப்பியும் உபயோகப்படுத்திக்கலாம். இது எத்தனை நாள் பண்ணுறது சார், இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டேன், ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன், இந்த காரிய சித்தி இதை பண்ணினாலே அருமையான பலன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறாலோ அவ்வளோ விசேஷம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு தரகர, நன்றி.